ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இலவசமாக 20 நாட்டு ரக கத்திரி விதைகளும் மிளகாயில் ஒரு 8 ரக விதைகளும் நான் உங்களுக்கு இலவசமாக தரலான்னு இருக்கேங்க. அதோட பூக்கள் விதைகளும் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். அதுக்காக நான் கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எது எது தேவை தேவையில்லைன்னு டிக் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பரு அட்ரஸ் அனுப்புங்க. உங்களுக்கு எது ஜிபே பண்ணுறீங்களோ அந்த நேமும் அதனுடைய அட்ரஸ்ஸு, ப்ராப்பரான அட்ரெஸும் கொடுங்க. கூகுள் ஃபார்மில் நீங்கள் அனுப்புகிற அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் வந்து நாங்கள் மட்டும்தாங்க பார்க்க முடியும், மற்றவங்க யாரும் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட பிக்சரும் அந்த நாட்டு ரகத்தோடைய பேரும் போட்டிருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாங்க. வீடியோ லென்த்தாக போய்கிட்ருக்கோம், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தாங்க உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒன்று, சேலை முள்ளு கத்திரி இது தாங்க. இப்படி தாங்க இருக்கும் சேலை முள்ளு கத்திரி. இது உங்களுக்கு தேவைன்னா டிக் பண்ணுங்கள், தேவை இல்லை தேவையில்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லி இது பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய பாளையம் ஆரணி கத்திரின்னு சொல்லுவாங்க, பெரிய பாளையம் ஆரணி கத்திரி அது. மூணாவது பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டி நீட்ட கத்திரி அல்லது செம்பேரி கத்திரின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இப்படி நீட்டாக இருக்கும், கீழே மட்டும் லைட்டாக ஒயிட்டாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டி உருட்டு கத்திரி, அதாவது குண்டு கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சேம் இது தாங்க இருக்கும், கீழே பாருங்கள் அடியில் வந்து லைட்டாக ஒயிட்டாக இருக்கும், குண்டாக இருக்குங்க கொட்டாம்பட்டி கத்திரி இது பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கத்திரி இல்லைன்னா கோவை வரி கத்திரின்னு சொல்லுவாங்க. இப்படி வரி வரியாக இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு பிக்சரும் அதனுடைய பேரும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது நான் மாற்றி போட்டிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம், இல்லை நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் சொல்லலாங்க. அடுத்தது ஆண்டார் குலா கத்திரி இது தாங்க, நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்குங்க. நாட்டு ரக கத்திரிங்க, இது மாதிரி விதைகள் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லோரும் இலவசமாக வாங்குங்க. அடுத்தது இது நாமக்கல் பொண்ணு கத்திரிங்க, நல்லா குண்டாக இருக்கும், பச்சையாக வரி உள்ளதுங்க. இது போன வருஷமே நான் எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நிரஞ்சன் பாட்டா கத்திரின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா நீட்டில் வரி உள்ளதாக இருக்குங்க. எல்லா கத்திரிகளும் ஒவ்வொரு சுவையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க, முத்தவே முத்தாதுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது கரூர் உஜாலா கத்திரிங்க, இது மாதிரி டைப்பில் இருக்கும். இதுவும் நல்லா கொத்து கொத்தாக நல்லா காய்க்குதுங்க. இதுவும் ஒரு நல்ல வெரைட்டியானது தான், நாட்டு ரக வெரைட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவந்தம்பட்டி கத்திரிங்க, இந்த செவந்தம்பட்டி கத்திரியும் நல்லா பெருசு பெருசாக வருதுங்க. நம்ம க்ரோ பேக்கில் வைக்கிறத விட, மாடி தோட்டத்தில் வைக்கிறத விட நீங்கள் கீழே வச்சிங்கன்னா நல்லா சூப்பரான பெருசு பெருசாகவே காய் வருதுங்க. அதுக்கடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா இலவம்பாடி இல்லைன்னா வேலூர் முள் கத்திரின்னு சொல்லுவாங்க. இது செடியில் முள் இருக்குது, காயிலையும் முள் இருக்குங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவானி நீட்ட கத்திரிங்கன்னு சொல்லுவாங்க. இது தாங்க, இது குட்டி குட்டியாக இருக்குங்க. இது தாங்க பிக்சரில் பாருங்கள் நான் காட்டியிருக்கிறேன். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா தேவைன்னு டிக் பண்ணுங்கள், தேவையில்லைன்னா வேண்டாம் நோன்னு போட்டுருங்க. அடுத்தது ஊதா ஜெயிண்ட் கத்திரின்னு சொல்லுவாங்க, இது தாங்க என்கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீட்ட கொத்து பச்சை கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, கொத்து கொத்தான பச்சை கத்திரி பாருங்கள். இது நல்லா கொத்து கொத்தாக இருக்குது, நல்லா சூப்பராக சுவையாக சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. அடுத்தது நீட்டாக கொத்து வெள்ளை கத்திரிங்க, இது கொத்து கொத்தாக இருக்குது. ஆனால் இதில் விதை தாங்க அதிகமாக இருக்குது, சின்னதுலேயே முத்தின மாதிரி ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேங்கேரி முள் கத்திரின்னு சொல்லுவாங்க, இதுலேயும் முள் இருக்குங்க. இது நல்லா பெருசாக வருதுங்க, நல்லா முக்கால் அடி ஒரு அடிக்கு கூட வருது நம்ம கீழே பூமியில் வச்சா. இது ஒரு நாட்டு வகை வெரைட்டிங்க. அடுத்தது நீட்ட முழு பச்சை கத்திரிங்க, எந்த வரி எதுவுமே இல்லாமல் நீட்ட பச்சை கத்திரி. இதில் வந்து பூ வந்து மட்டும் வெள்ளையாக இருக்குதுங்க, இது ஒரு ரகம். அடுத்தது பார்த்தா ரோசா பியான்கான்னு சொல்லுவாங்க. இந்த ரோசா பியான்கா கத்திரி நல்லா உருட்டு தக்காளி மாதிரி ஷேப்பில் அப்படி வருங்க, நல்லா சைஸ் பெருசாக வருதுங்க. இது நம்மக்கிட்ட இருக்குது, இது நான் உங்களுக்கு இலவசமாக தரேன். அடுத்தது வெளிர் ஊதா பச்சை கத்திரின்னு பாருங்கள், இது நல்லா பெரிய சைஸாக வருது, விதை உள்ளே முத்தவே இல்லைங்க, அருமையாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒன்று போட்டாவே போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா
அடர் ஊதா வெள்ளை குண்டு கத்திரிங்க. இதுக்கு பேர் ப்ராப்பரான பேர் இல்லாதனால நான் அந்த கலரே வச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யாராவது பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகியிருந்தீங்கன்னா அதுலேயும் சொல்லுங்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு மிளகாய் விதைகள்னு சொல்லி ஒரு 8 வகையான மிளகாய் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன மிளகாய் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு மிளகாய்க்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பிக்சரே கொடுத்துருக்குறேங்க, அதை பார்த்து அது என்னென்ன மிளகான்னு சொல்லுங்கள். ஆரஞ்சு மிளகாய் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கீழ் நோக்கி காய்க்கும். அடுத்தது புல்லட் மிளகான்னு சொல்லுவாங்க, நல்லா நீட்டு நீட்டாக இருக்கும் பாருங்கள் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியிலேயே பால் அல்லது வெள்ளை மிளகான்னு சொல்லுவாங்க. இதை வானத்தை பார்த்துருக்கோம், ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேங்க, பார்க்காதீங்க போய் பாருங்கள் நம்ம வீடியோவை. இது சீனி பச்சை மிளகாங்க, இதுவும் வெள்ளையாக இருக்காத பச்சையாகவே இருக்கும், ஆனால் வானம் பார்த்துருக்குங்க. இதெல்லாம் 1 இன்ச் சைஸ் அளவுக்கு இருக்குங்க. அடுத்தது கேரளா சீனி மிளகாய் அப்படிங்கிறது தான், 1/2 இன்ச் தாங்க இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. இது நல்லா காரசாரமானதுங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையும் நல்லா காரமாக இருக்குங்க. அடுத்தது நெல்லிக்காய் மிளகாய் குட்டி குட்டியாக இருக்குங்க. நம்ம மிளகாய் தூள்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெல்லிக்காய் சேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு நெல்லிக்காய் மிளகான்னு பேர் வச்சுருக்கிறேன். நல்லாவும் சூப்பராக இருக்குது. அடுத்தது நீட்ட பச்சை மிளகாய்ங்க, நல்லா ஒரு 5 இன்ச் அளவுக்கு நல்லா ஹைட்டாக நீட்டமாக இருக்குங்க. இது நல்லா காரசாரமானது, ஏன்னா இது கீழ் நோக்கி நல்லா காய்க்குங்க. இதனால் நீட்ட பச்சை மிளகான்னு வச்சுருக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பூ வகைகளுடைய விதைகளும் வச்சுருக்கிறேங்க. அது இல்லாமல் தட்டை அல்லது தமட்டை அவரைன்னு சொல்லுவாங்க, அதனுடைய விதைகள் கொடுக்குறேன். சிவப்பு வெண்டை கொஞ்சம் விதை இருக்குது, பச்சை வெண்டை இருக்குது, கஸ்தூரி வெண்டை, ஊசி வெண்டையெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் மயில் மாணிக்கம், காஸ்மோஸு, அப்புறம் இந்த சங்குப்பூவில் ஒத்தடுக்கில் ஒயிட்டு ப்ளூ இருக்குது, ஜினியாவுடைய இது இருக்குது, அப்புறம் வாடாமல்லியில் லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் இருக்குதுங்க. அது மாதிரி நான் பார்சல் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் அனுப்புறேன்னு மறுபடியும் நான் ஒரு வீடியோ போடுறேங்க. மற்றவங்களும் கொடுக்குறன் இருக்கிறாங்க, விதைகள் எவ்வளோ கொடுக்குறாங்க என்னான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறது நான் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேங்க. யாரும் எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு வர்சாஸ் தோட்டத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் அனுப்புங்க. நாங்கள் எங்களோட மொத்தமாக எல்லாம் சேர்த்து விதைகளும் எல்லாத்துக்குமே அனுப்பப்படும். இதெல்லாம் நாட்டு ரக கத்திரிங்க, நானே விதைகளை போட்டு செடியை உற்பத்தி பண்ணி செடியிலேருந்து காயை பழுக்க விட்டு விதைகள் எடுத்து அந்த விதையிலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதைகள் இது எல்லாமே. அதனால் தவறாமல் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து வாங்கிட்டுங்க இந்த ரகத்தை எல்லாருமே.